அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 சுற்றுப்பட்டிகளின் 55வது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய சாதகமான தன்மைகள் கடந்த கால பொறுபர்களின் ஊடாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 27 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 27 போட்டிகளிலே 17 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் பெட்டியினையும் 10 போட்டிகளில் மட்டுமே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுப்புகளிலே முற்று முழுதாக சிஎஸ்கே அணியினுடைய ஆதிக்கம்தான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக அமைந்திருப்பதன் காரணமாக இந்த போட்டியிலும் சிஎஸ்கே அணியினருக்கு தான் அதிகளவான ஒரு சாதகத்தன்மைகள் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பு காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமாக காணப்படுகிறது. இந்த மைதானத்திலே இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் இதுவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் 8 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 8 போட்டிகளிலும் 6 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதோடு வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால ஒட்டுமொத்த பொறுப்புகளின் அடிப்படையிலும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்திலே இந்த இரண்டு அணிகள் விளையாடிய போட்டிகளின் தன்மைகளின் அடிப்படையிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு இந்த சிஎஸ்கே அணியினர் மிக ஒரு ஆதிக்கத்தன்மையினை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் சிஎஸ்கே அணியினர் மிக இலகுவாக வெற்றி பெறுவதற்குத்தான் வாய்ப்புகள் அமையும் என்பது போன்று தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு ஒரு ஆறுதலான விடயமாக கடந்த 3 வருடங்களிலே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 6 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 6 போட்டிகளிலே 2 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றினையும் 4 போட்டிகளில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் கடந்த 3 வருடங்களிலே ஒரு ஆதிக்கமிக்க சக்தியாக சிஎஸ்கே அணியினருக்கு எதிராக மாறியிருப்பதன் காரணமாக இந்த போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த இடத்திலே நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு தேவையாக காணப்படுவது கடந்த 3 வருடங்களை பொறுத்தவரையில் அவரவர்களுடைய சொந்த மைதானங்களிலே போட்டிகள் நடைபெறாமல் வெளி மைதானங்களிலும் வெளிநாடுகளிலுமே அந்த சுற்றுப் போட்டிகள் நடைபெற்றிருப்பதன் காரணமாக சிஎஸ்கே அணியினுடைய ஆதிக்கம் சற்று குறைவாகவே காணப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்தியாவிலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியுடைய ஆதிக்கம்தான் உயர்வாராக அமைந்திருப்பதன் காரணமாக இந்த போட்டியிலே என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினர் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.